அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது கடலைப்பருப்பு வச்சு ஒரு லட்டு பண்ண போகிறோம். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த லட்டு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 200 கிராம், அதாவது இந்த ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்து அதை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு தண்ணியில். இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஊறணும். அதே அளவு வெல்லம், அச்சு வெல்லம் அல்லது மண்டை வெல்லம் எதுனாலும் அந்த டம்ளர் எந்த டம்ளரில் எடுத்தீங்களோ அதே அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இனிப்பு கூடுதல் வேணும்னா கூட ஒரு 1/4 டம்ளர் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பு நல்லா 1.5 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து அதை வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடித்து ஃபில்டர் பண்ணணும். தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதுக்காக ஒரு பெரிய அலசலில் வச்சு அந்த மாதிரி நம்ம வந்து தண்ணியை பூரா நல்லா வடித்து எடுத்துடணும். அலசலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வெயிட் பண்ணி எல்லா தண்ணியும் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் குறப்பாக நல்லா அரைச்சிட்டு அது தண்ணியே விடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி பதத்தை அரைச்சிக்கிடணும். அரைச்சிக்கிட்டு நம்ம வந்து ஒரு நெய் ஒரு பாத்திரத்தை தடவிட்டு அந்த அரைச்சி வச்சதை வந்து நம்ம அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம போடணும். தண்ணி எது விடாமல் தான் அரைக்கணும். ஒரு சொட்டு தண்ணி கூட விடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த நெய் தடவி வச்சுருக்கோம்னா அந்த பாத்திரத்தை வச்சு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு அதை மூடி இப்போ வந்து குக்கரை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிடலாம். இது வந்து விசில் வச்சு நம்ம வைக்கணும். தண்ணி வந்து குக்கருக்கு அடியில் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. தண்ணி வந்து உள்ளே எறியிடக்கூடாது. அதனால் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேகணும். அது வரைக்கும் குக்கர் ஒரு 2 விசிலோ 3 விசிலோ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த உள்ளே இருக்க மாவு வேகுத அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த வெந்த மாவு வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து மாவு வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நெய் தடவை வச்சுருக்கோம், அதில் வந்து குக்கரில் அவிச்சு வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா அதை வந்து ஆற வச்சிடணும். கம்ப்ளீட்டாக நல்லா ஆறணும். அந்த நல்லா ஆறினதுக்கப்புறம் அதை வந்து நம்ம மிக்சியில் திரித்து வச்சுக்கிடணும் மறுபடியும் அந்த அதை. அதுக்கப்புறம் வெள்ளை வந்து அந்த தண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகு காய்ச்ச வேண்டாம். அந்த மண் இருக்கிறதுனால கொஞ்சம் வடிகட்டி அந்த வெள்ளத்தை வந்து கொஞ்சம் கரையத அளவு தண்ணி விட்டு நல்லா காய்ச்சிட்டு அந்த சூடு இது பண்ணால் போதும். பாகுலாம் வேண்டாம். அந்த மண்ணுக்காக மண்ணெல்லாம் வடிகட்டுறதுக்காக அந்த மாதிரி வச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து நம்ம இது பண்ணணும். இது பண்ணிவிட்டு நம்ம வந்து அது பாகு காய்ச்ச போகிறோம். அந்த வடிகட்டின இதை வந்து ஊற்றி பாகு காய்ச்சிடும். இது வந்து நல்லா கட்டியாக காய்ச்சணும், நல்ல திக்காக காய்ச்சணும். நல்லா அந்த அப்படி ஊற்றி பார்த்தாலும் நல்ல கட்டியாக வரும் பாகு. அந்த அளவுக்கு நல்லா வந்து பாகு காய்ச்சணும். இன்னும் கொஞ்சம் ஓரளவு மீடியமாக வச்சு நல்லா பாகு காய்ச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த அவிச்சு வச்சு அதை ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் அந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் மிக்சியில் பவுடர் பண்ணணும் அந்த அவிச்ச மாவை. இப்போ அதை வந்து நம்ம இந்த பாகு காய்ச்சிருக்கோம்ல அதில் வந்து விடணும். இப்போ வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டக்குன்னு வந்து ட்ரை ஆயிரும். அதனால் அந்த மாவு எல்லாமே சேர்ந்து அந்த வெள்ளை பாகுல நல்லா வர்ற மாதிரி நல்லா கிண்டி விடணும். அடுப்பு கம்ப்ளீட்டாக சிம்மில் தான் இருக்கணும். கொஞ்சம் குட்டிலாம் வைக்கக்கூடாது. இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் இப்போ விட்டுட்டு அந்த எல்லா மாவும் நல்லா படுற மாதிரி அந்த பாகுல படுற மாதிரி நல்லா பெரட்டி விடணும். டக்குன்னு வந்து ட்ரை ஆயிரும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக டக்கு டக்குன்னு வந்து நல்லா கிளறி விடணும். எல்லா பக்கமும் அந்த இது படுற மாதிரி நல்லா அது கரண்டிட்டு நல்லா அப்படி மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு நல்லா அப்படி கிளறி விடணும். இப்போ வந்து உங்களுக்கு இனிப்பு வந்து இந்த காணலைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது வந்து அச்சு வெல்லம் அல்லது மண்டை வெல்லம் இதுதான் நல்லாயிருக்கும். ஜீனி போட்டு செஞ்சால் இந்த ரெசிபி வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி இது ரெண்டுமே ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா பக்கமே நல்லா வந்து நல்லா மசிச்சாச்சு. நல்லா மசித்ததுக்கப்புறம் இன்னும் மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் அதில் மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதையும் மறுபடியும் நல்லா கிளறணும். நல்ல நெய் எல்லா பக்கம் படுற மாதிரி வச்சுட்டு நல்லா கலரணும். இது ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி கலர்னா போதும். இப்போ எல்லா பக்கமும் சேர்ந்து நல்லா சுருண்டு நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். இதுக்கு வந்து நெய்யெல்லாம் ரொம்ப ஆகாது. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை ஒரு லட்டு பிடிச்சி வைக்கிறதுக்காக ஒரு பிளேட் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அந்த சூட்டோட கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் நல்லா பிடிச்சி இது வந்து பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். அதனால் நல்லா ரவுண்டாக பிடிச்சிட்டு நம்ம வந்து அதை ஒரு பிளேட்டில் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இது வந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அந்த சூடு ஆறினப்புறம் நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்டா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமான ஒரு ரெசிபி. இது வந்து கடையிலலாம் இந்த மாதிரி இந்த டேஸ்ட்டு இந்த இதில் கிடைக்காது. கடலைப்பருப்பு அப்புறம் வெள்ளெல்லாம் சேர்த்து செஞ்சதுனால உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால் இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.